வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமியிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா? நம்ம எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லி இல்லை, எல்லாம் வரல அந்த இறைவன்ட்ட நான் வேண்டிக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் உங்கள்கிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம்னா, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த வீடியோவில் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்ன ப்ராப்ளம்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் நாங்கள் அடுத்த வீடியோ போடும்போது சரியாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமி, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி. எங்களுடைய கோச்சிங் சென்டர்ஸ் வந்து மதுரையில் மொத்தம் 3 இடத்துல இருக்குது. 2 சென்டர்ஸ் வந்து முழுக்க முழுக்க ஸ்டேட் போர்டு சிலபஸ்க்காகவும், 1 சென்டர் வந்து முழுக்க முழுக்க சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இது போக நீட்க்கும் கோச்சிங் கொடுத்துட்ருக்குறோம். இயர் லாங் ப்ரோக்ராம் பண்ணுறோம். 12th எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸும் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் போகலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செகண்ட் மிட்டம் எக்ஸாம்க்குரிய 10th செகண்ட் மிட்டம் எக்ஸாம்க்குரிய சயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இது எங்களோட அசம்ஷனால் ரெடி பண்ணுது. சரிங்களா? இது ரெடி பண்ணி கொடுத்த அந்த ஆசிரியருக்கும் நான் மிக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதில் நான் சுருக்கமாக சொல்லுறேன், மொத்தம் 50 மார்க் எடுத்துருக்கோங்க, 1.5 மணி நேரம் டெஸ்ட்டு. இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 1 பார்த்தீங்கன்னா எல்லாமே 1 வேர்டு, மொத்தம் 5 1 வேர்டு வருது. சரிங்களா? இந்த 5 அட்டன் பண்ணணும். அடுத்து பார்ட் 2 எடுத்துட்டிங்கன்னா, மொத்தம் பார்ட் 2 வந்து 6-11 கொஸ்டின் வரைக்கும் இருக்குது. அதாவது கொஸ்டின் நம்பர் வந்து 6-11 வரைக்கும் மொத்தம் 6 கொஸ்டின் இருக்குது. இதில் 4 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணணும். அதில் 11th கொஸ்டின் கம்பல்சரி. சரிங்களா? 11th கொஸ்டின் கம்பல்சரி. அது ஒரு கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டின்ஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இது பார்ட் 2 பற்றி சொல்லிட்டேன். அடுத்து பார்ட் 3 பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் இதோட கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 12-17 வரைக்கும் இதோட கொஸ்டின் நம்பர்ஸ். சரிங்களா? இதில் மொத்தம் 6 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம 4 கொஸ்டின்ஸ் எழுதணும். சரிங்களா? அதே மாதிரி அங்கே வந்து 11th கொஸ்டின் கம்பல்சரி மாதிரி இங்கே 17th கொஸ்டின் கம்பல்சரி. ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் 4 மார்க் இருக்குது. இப்போ ஏற்கனவே அந்த மார்க் சொல்ல முடியும் இல்லையா? லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ட் 2 2 மார்க்ஸு, இது 4 மார்க் கொஸ்டின். சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்கள், 2 மார்க் தான் வந்து அவங்க என்ன பண்ணினாங்க, சேர்த்து நம்மகிட்ட ஒரே கொஸ்டினை கேட்குறாங்க. 17th கொஸ்டின் கண்டிப்பாக கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் பேஸ்டு கொஸ்டினாக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்து பார்ட் 4 எடுத்துக்குவோம். பார்ட் 4 கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னா 18, 19, 20. மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. இந்த 3 கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணணும். சரிங்களா? கம்பல்சரியாக இந்த 3 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு 7 மார்க் அப்படின்ற பட்சத்தில் 21 மார்க் நமக்கு கிடைக்குது. சரிங்களா? பட் இதில் நமக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கொஸ்டினில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதர் ஆர்னு எடுத்தால் இதில் 1 ஆப்ஷன் ஏவை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், அல்லது ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். சரிங்களா? அப்போ ஆக மொத்தத்தில் 3 கொஸ்டின் மாதிரி இருந்தாலும் இதில் மொத்தம் 6 சாய்ஸ் இருக்குது. அதில் 3 சாய்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும், ஏதர் ஆர்னு மெத்தட். சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சிச்சா உங்களுக்கு மாடல் கொஸ்டினோட மெத்தட்? ஸோ இது எங்களோட முழுக்க முழுக்க எங்களோட அசம்ஷன் தான். இதே மாதிரி 100% இருக்கும் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, பட் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு 90% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சார் என்ன சார் இப்படி கொடுத்துருக்கீங்க சார், நான் எப்படி சார் எழுதுறது அப்படின்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க. இதோட லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.